ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், ஆனால் இது வரைக்கும் ஆட் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குது, அது என்ன ப்ராப்ளம், அதை வந்து எப்படி நான் வந்து அப்ரூவல் வாங்க வைக்கிறது, இல்லை வந்துட்டு அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஆல்ரெடி நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கேட்ட விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் ஆட் ஆகலை. இதை தான் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்டாக சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டு அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, டிலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். 1 மந்த், 2 மந்த், அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன். இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நீங்கள் வந்துட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடி புதுசாக இன்னொரு அந்த பேங்க் அக்கௌண்ட், அதே பேங்க் அக்கௌண்ட்டை வந்து திருப்பி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். வேறு பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படிங்கிறவங்க, ரெண்டு பேங்க் அக்கௌண்ட், மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு ஏற்கனவே ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் பதிலாக அல்லது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அது வந்து அப்ரூவல் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி மறுபடியும் வந்து அதே பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு பேங்க் புதுசாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து ஆட் ஆகாமல் ரொம்ப நாளாகவே வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எதனால் வந்து இது வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் வந்து இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பெண்டிங், கேஒய்சி பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்துடும். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். அந்த நோட்டிஃபை போனால் மட்டும்தான் அவங்க வந்து அதுக்கு அதை வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க, அதாவது அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கேவேசியில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படின்னா அவங்களால வந்துட்டு அதை வந்து அப்ரூவல் பண்ண முடியாது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குது. இது மாதிரி பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். இந்த ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணவே முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களோட ரிக்வஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் தான். அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ரிக்வஸ்ட் வந்து எதுவுமே வந்து அவங்க பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகாது. அந்த நோட்டிஃபிகேஷன் போகாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து அப்ரூவல் பண்ணாமலேயே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டைம் வந்துட்டு அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெண்டாவது டைம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆகலாம். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அதை வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு 2 மாதமாக வந்துட்டு பெண்டிங்லேயே வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். பட் 2 மந்த்தாக வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகும் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒன்று இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேன்சல் பண்ணாமல் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு மறுபடியும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணி அதே ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நோட்டிஃபை போச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்படியும் உங்களுக்கு அது அப்ரூவல் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களையே வந்துட்டு உங்களுக்கு லிங்க் பண்ணி தர சொல்லுங்கள். அப்படி கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி லிங்க் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். நான் வந்து பல டைம் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்ரூவல் ஆகலை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அவங்ககிட்டே ரிக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஆட் பண்ணி தர சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு குயிக்காகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, இப்போ வேறு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு மறுபடியும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு
புதுசாக நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தப்பாக இருக்குது, அதனால வந்துட்டு என்னால் வந்து மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. எத்தனை டைம் வேணாலும் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம், நோட்டிஃபிகேஷன் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறது இல்லை. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த நோட்டிஃபியும் வரல அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறது தான், மறுபடியும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.